கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையில தேவன் செஞ்ச நன்மையை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் சாட்சியை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல்லையும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ நம்ம அந்த தங்கச்சியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றத அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து நான் என்னோடய டெஸ்ட்மெனியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த டெஸ்ட்மெனி கேட்டு கண்டிப்பாக காட் வில் ஒர்க் மோஸ்ட் மிராக்குலஸ்லி இன் யுவர் லைஃப். நான் கண்டிப்பாக அதை பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், லைக் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வென் ஐ வாஸ் இன் 10th standard. யூ நோ லைக் பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், இட் வில் பி லைக் ஹார்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ என்னோடய 10th standard நான் படிக்கும் போது ஐ வாஸ் லைக் வெரி மச் பிளேஃபுல் அண்ட் எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன் ஸ்டப்ஸ் பற்றி. எனக்கு அப்போது போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் கூட எனக்கு கிடையாது. எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. இட் வாஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல், எங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. இட் இஸ் ஓகே. பட் வென் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஒரு டைம் எல்லாம் ரொம்ப க்ரூஷியல் ஆகும் போது எனக்கு அந்த பயம் இருந்தது. சம்திங் லைக் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இட் வாஸ் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் எழுத போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு வெயிட் ஹார்ட்டட்னஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ ஃபெல்ட். அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் பிளேஃபுல்லாக இருந்தது போதும் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். அப்போது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதில் நான் எப்படின்னா நான் நிறைய படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படி கிடையாது, கம்மியாக படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் எப்போவுமே. ஐ டோன்ட் நோ ஹவ் அபவுட் யூ கைஸ், நான் அப்படி தான் யோசித்து அப்படி சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் பழகினேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மேம் கொடுக்குற 5 க்வெஸ்சன் பேப்பர்ஸில் 1 கம்ப்ளீட்டாக தரோவாக இருப்பேன், 1 ஹாஃப் அண்ட் 1 நத்திங், எதுவுமே தெரியாது அந்த மாதிரி பேப்பர்ஸில். ஸோ அந்த மாதிரி நான் பழகினேன், அந்த மாதிரி நான் ரீட் பண்ணேன். பட் என்ன பண்ணேன்னா, நான் எப்போவுமே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது, லைக் ஒரு ஒரு படிக்கும்போது ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் காட் இன் மை டைம். நான் ப்ரேயர் பண்ணுவேன், கடவுளே இந்த க்வெஸ்சன் பேப்பர், இப்போ சப்போஸ் நான் ஒரு க்வெஸ்சன் நல்லா கன்ஃபார்மாக படிச்சுட்டேன், ஒரு நல்லா கன்ஃபார்மாக ஒரு 100% ஷுவராக இருக்கேன் அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணுவேன், காட் இந்த க்வெஸ்சனை 100% ஷுவராக இருக்கேன், கண்டிப்பாக இந்த பேப்பர் க்வெஸ்சனில் வரணும், இந்த க்வெஸ்சன் பேப்பரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டை வந்து ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன், லைக் அப்படி டைம் போயிட்டு இருந்தது. வென் டைம் பாஸ் பை, போர்டு எக்ஸாம் டைமும் வந்தது. அப்போது வந்து என்னாச்சுன்னா, எங்கள் கிளாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாங்க, வி ரிவைஸ் அண்ட் ஆல் தட் திங். எப்படி போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வி ஆல் ப்ரிப்பேர்ட். அப்போ தான் டீச்சர் சொன்னாங்க, க்வெஸ்சன் பேப்பர் வில் பி வெரி மச் டஃப், ரொம்ப டஃப்பாக இருக்கும், நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, எதையும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் மனசில் யோசித்தேன், ஐயோ நல்லா படிக்க வேண்டிய டைமில் எல்லாமே விளையாடிட்டோமே, லைக் இவ்வளோ தான் படிச்சுருக்கோம், எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன், இதோட இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாமினேஷன், இதோட இதில் வந்து நான் யார் அப்படின்றது ஐம் கோனா ப்ரூவ் ஹூ ஆம் ஐ இன் திஸ் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ நான் எனக்கு ரொம்ப லைக் ஒரு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு நான் எப்படி எழுத போகிறேன், எழுதுவேனா, ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க், ஒரு பயங்கர ஒரு பெக் மூமெண்ட், ரொம்ப டென்ஷனாக ஒரு நர்வஸாக இருந்தேன். ஸோ அப்படி சொல்லி நாங்கள் போர்டு எக்ஸாம் ரூம்குள்ளே போனோம். ஹாலில் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறமா தி ஸ்டார்டட் டு கிவ் இஷ்யூவிங் த க்வெஸ்சன் பேப்பர். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம படிக்காமல் இருக்கும்போது, ஒரு கன்ஃபார்மாக இல்லாத போது க்வெஸ்சன் பேப்பர் வரும்போது லைக் ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மை ஹேண்ட்ஸ் வாஸ் லைக் ஷிவரிங் லைக் நத்திங், ஷிவர் லைக் எனி திங். நான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வேர்த்தெல்லாம் கொட்டுது, ரொம்ப ஒரு டென்ஷனாக பயங்கரமாக இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, க்வெஸ்சன் பேப்பர் வந்ததுக்கப்புறம் கடவுள்
கடவுளே க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் எஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருந்தது, ஒரு க்வெஸ்சன் கூட தெரியாது. அப்புறமா திருப்பி காட்டை ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்பி க்வெஸ்சன் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு லைன் பை லைன் க்வெஸ்சன் பை க்வெஸ்சன் ரீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் நோயிங் தி ஆன்சர்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ். எனக்கு கண்டிப்பாக அப்புறமா நான் அந்த க்வெஷன்ஸை வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரீட் பண்ணி பார்க்கும்போது, புக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஐ ரியலி ஃபெல் தட் இந்த க்வெஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருந்தோமா அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் மார்க் கூட நான் இருந்தேன். பட் அந்த எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொரு க்வெஷ்சனாக ரீட் பண்ணும்போது காட் ரியலி ஹெல்ப் மீ. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், 100% ஈ ஹெல்ப் மீ. அண்ட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது கூட நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த க்வெஸ்சன் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நல்ல மார்க் வரும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் இருந்தேன். அண்ட் காட் ஆல்சோ கேவ் மீ அ குட் மார்க் இன் மை டென்த். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இப்படி தான், ஒரு நல்ல ரிசல்ட் காட் எனக்கு கொடுத்தாங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். அந்த மாதிரி இருந்தேன். ஸோ இந்த டெஸ்டிமனி நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து டூ மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். த ஃபால்ட் இன் மை சைட் அண்ட் த பிளெஸிங்ஸ் விச் காட் கேவ் மீ. த ஃபால்ட் இன் மை சைட் அப்படின்னு சொல்லணுன்னா, ஐ வாஸ் லைக் நான் வந்து எப்படி இருந்தேன்னா, கொஞ்சமாக படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் இருந்தேன். இட் இஸ் ராங் ஆக்சுவலி. நம்ம வந்து படிக்காமல் காட்டை ப்ரேயர் பண்ணி அப்படி இருந்தோன்னா அது ரொம்ப தப்பு. எக்ஸாமுக்கு வந்து படிக்காமல் லைக் எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு காட் பார்த்துப்பார் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கவே கூடாது. இட் ஷுட் நாட் பி தேர். பிகாஸ் காட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்மளோட எஃபர்ட்டை தான் காட் பார்ப்பாங்க. படிக்காமல் காட் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் கோன் அ ஹேப்பன். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோன் அ ஹேப்பன். ஸோ நம்ம வந்து நம்மளோட சைட், வென் வி ஆர் பர்ஃபெக்ட் இன் அவர் சைட், காட் வில் டூ த ரெஸ்ட். காட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிவ் பொசிஷன் டு மை நேம். காட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. ஸோ வென் வி கிவ் ப்ரெஃபரன்ஸ் டு ஹெம் ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் ஃபர்ஸ்ட் காடை நம்ம திங்க் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் காடை நினச்சோன்னா, காட்டை ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும், அட் த எண்ட் வி வில் பி கெட்டிங் த ரிசல்ட் அஸ் பிளெஸ்ஸிங். ஐ ஹவ் ரியலி experience it many time in my life. இது ஒன் ஆஃப் மை டெஸ்டிமனிஸ் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட் ஹேஸ் டன் இன் மை லைஃப். நான் கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்வேன். நான் காட் வந்து இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நம்ம பார்ட் வந்து என்ன பண்ணோன்னா, அதுக்காக நம்ம படிக்காமல் போய் எக்ஸாமில் உட்காந்தோன்னா காட் வில் ஹெல்ப் மீ அப்படி சொல்ல வரல, அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் நோ. நம்ம பார்ட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா காட் வில் டூ ஹிஸ் ஒர்க் ப்ராப்பர்லி, சூப்பராக பண்ணுவார். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காட் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடத்துவார். ஐ பிலீவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்டிமனி வந்து கேட்குற எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு குட்டி அட்வைஸ், எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஃபார் காட் ஓன்லி. எனி பிளேஸ், வேர் எவர் யூ கோ, இன் ஆல் த பிளேஸ், இன் ஆல் த ஒர்க்ஸ் யூ ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஃபார் காட். காட் அதுதான் விரும்புகிறாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது தான் காட் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் காட்க்கு கொடுப்போம், இப்போ ரெஸ்ட் பற்றி காட் வந்து பார்த்துப்பாரு. ஸோ ஐ பிலீவ் திஸ் டெஸ்டிமனி இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். லெட் ஆல் பிளேஸ் க்ளோரி அண்ட் ஹானர் பி இன் டு திஸ் நேம். ஆமென். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு பார்க்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.